வணக்கம் பெற்றோர்களே. நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தையினுடைய மார்பை பார்க்கும்போது நிறைய கவலைகள் வரும். சில குழந்தைகளோட மார்பு நல்லா தூக்கின மாதிரி இந்த படங்களில் பார்த்துக்கப்பீங்க. சில குழந்தைகளுடைய மார்பில் குழி விழுந்திருக்கும். இந்த தூக்கின மார்பு ஏதாவது பிரச்சனையா, குழி விழுந்த மார்பு ஏதாவது பிரச்சனையாங்கிற பயமே அவங்களுக்கு நிறையா இருக்கும். இதை தவிர பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து உரம் விழுந்துருச்சு, உரமிடு அப்போ தான் இது சரியாகும் அப்படின்னு வேற சொல்லி பயமுறுத்துருவாங்க. உரம் விழுகிறதுனா என்ன, அறிவியல் பூர்வமாக அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோக்குரிய இணைப்பை தந்திருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது தூக்கின மார்பு, குழி விழுந்த மார்பு. தூக்கின மார்புங்கிறது பெக்டஸ் கேரினேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்பு விம்மி பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறையா நேரங்களில் குழந்தைகளுக்கு அடிக்கடி அலர்ஜி தன்மை உள்ள குழந்தைகள், அப்பா அம்மாவுக்கு அலர்ஜி இருக்குது, குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்கும், சிறு வயசில் தொல்லைகள் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். அப்படி இருந்ததுன்னா இந்த குழந்தைகள் அடிக்கடி சுவாச கோளாறுனால மூச்சு மண்டலை கோளாறுகள், பாதிப்புகள், சளி, தும்மல், இருமல் இதிலெல்லாம் பாதிக்கப்படும். மூக்கு அடிக்கடி அடைக்கும், வாய் வழியாக மூச்சு விட்டுட்ருக்கோம், குரட்டை விடும், இந்த மாதிரி நிறையா மேல் மூச்சு மண்டல பகுதிகளில் பாதிப்புகள் இருக்கும். அந்த குழந்தைகளுடைய மார்பு பகுதி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். இது பயப்பட வேண்டியதில்லை. அலர்ஜி இருந்தால் அலர்ஜி சரி பண்ணுங்கள். வேறு ஏதாவது தொல்லைகள் குழந்தைக்கு இருந்தால் அந்த தொல்லைகளை முழுசும் சரி பண்ணிங்கனாவே பாதிப்புகள் குறையும். சில நேரங்களில் சத்து குறைபாடு, வைட்டமின் டி சத்து குறைவாக இருக்கும். நிறையா குடும்பங்களில் குழந்தை வெயிலில் போனால் கருத்து போயிடும் நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அது தப்புங்க. வெயில், இளவெயில் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் உடலில் இருக்கக்கூடிய நிறையா செயல்களுக்கு வைட்டமின் டி சத்து தேவைப்படுது. இந்த வைட்டமின் டி சத்தை மருந்தாக வெளிநாடுகளில் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊர்லேயும் வெயிலில் போய் விளையாடாத குழந்தைகளுக்கு வைட்டமின் டியை மருந்தாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கும். நிறைய பேர் குழந்தை கருத்து போயிடும், மூஞ்சி கருத்து போயிடும், தோல் கருத்து போயிடும் அப்படின்னு பயத்தினால அந்த குழந்தையை வெளியவே வெயிலே காண்பிக்கிறது இல்லை. இந்த மாதிரி சத்துக்குறைவு இருந்தாலும் மார்பு எலும்புக்கூட்டில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். மார்பு எலும்புக்கூடு மேலே தூக்கின மாதிரி இருக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு சத்து குறைபாடு இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய வைட்டமின் டி சத்தை கொடுக்கணும். அதை விட முக்கியம், தினம் தினம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது வெயிலில் விளையாடுவதற்கு பார்க்கணும். பகல் வெயில், மொட்டை வெயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா காலை வெயிலோ மாலை வெயிலையோ குழந்தை விளையாடலாம். காலை வெயிலில் விளையாடுனா சுறுசுறுப்பு அதிகமாகும், மாலை வெயிலில் விளையாடுனா தூக்கம் வருவதற்கும் குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும். அதனால் பெற்றோர்களே, நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குழந்தை தினமும் விளையாடணும். சின்ன குழந்தைக்கு அதிக நேரம் விளையாடணும். பெருசாக குறைந்தபட்சம் பெரியவங்களுக்கு கூட 40 நிமிஷம் உடற்பயிற்சி, உடல் இயக்கத்துக்கான பயிற்சிகள் தேவை அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது மார்பு எலும்புக்கூடு தூக்குனதுக்கு சத்து குறைச்சல் ஒன்று, அடிக்கடி நோய் வர வாய்ப்படக்கூடிய தன்மை, மூச்சு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் இந்த மாதிரி வரலாம். இதுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா 99% எதுவும் செய்ய வேண்டியதில்லை. குழந்தை வளர வளர நோய் கட்டுப்பாட்டுக்குள் வர வர இந்த பிரச்சனைகள் முழுசும் சரியாகிவிடும். தனியாக இதற்கு எந்த மருந்துகளும் மருத்துவ சிகிச்சையும் செய்ய வேண்டியது இல்லை 99% குழந்தைகளுக்கு. சில குழந்தைகளுக்கு இந்த மார்பு எலும்புக்கூடு தூக்கிறதுக்கு பதிலாக குழி விழுந்திருக்கும். இந்த குழி விழுந்தது பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம், எக்ஸ்கவேஷன் நம்மளுக்கு தெரியும், தோண்டி பார்க்குறது, அந்த மாதிரி குழி விழுந்திருக்கும் இந்த பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம். அதுவும் இயற்கையில் பிறக்கும் போதே குழந்தையினுடைய மார்பு எலும்புக்கூட்டினுடைய அமைப்புகளில் ஏற்பட்ட மாறுபாட்டினால் வருது. இந்த மாதிரி எக்ஸ்கவேட்டம், அதாவது குழி விழுந்த மார்பகம் இருந்ததுன்னா ஏதாவது பாதிப்புகள் வரும்னா 90% இல்லை 99% எந்த பாதிப்புகளும் இந்த குழந்தைகளுக்கும் வராது. இந்த குழந்தைகள் பார்ப்பதற்கு குழி விழுந்த மார்போடு இருப்பாங்களே ஒழிய அவங்களும் சத்து குறைச்சல் இருந்தால் சத்து குறைச்சலை சரி செய்யணும், தினமும் வெயிலில் அந்த குழந்தைகளும் விளையாட விடணும், தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே சரியான சத்துள்ள உணவுப் பொருட்கள் தந்தால் இவர்களுக்கும் பாதிப்பு வராது. மிக மோசமாக குழி விழுந்திருக்கு, வேறு ஏதாவது மார்பு எலும்புக்கூட்டில் உள்ள இருதயம் போன்ற உறுப்புகளுக்கெல்லாம் கூட பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நாம் இந்த குழி விழுந்த மார்புக்கும் மேல் தூக்கிய மார்புக்கும் மருத்துவம் செய்ய வேண்டியது இருக்கும். இதுவும் அந்த உரை மருந்து
உரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க. அதனால் தேவைப்பட்டால் மட்டும்தான் குழி விழுந்த மார்பும் தூக்கிய மார்புக்கும் மருத்துவம் தேவைப்படும். 99% குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தினமும் குழந்தைகளை வெளியில் நல்லா விளையாட விடுங்க. வைட்டமின் டி சத்து கிடைப்பது மிக முக்கியம். குழந்தைகளுக்கு தேவையான சரிவிகித உணவு, எல்லா வகையான சத்துக்களும் கலந்த உணவுகளை தர வேண்டும். அப்படி செஞ்சோம்னா இதற்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சையோ அதை வேறு எந்த மாற்று மருத்துவ சிகிச்சைகளையோ தேடி அலைய வேண்டியதில்லை. பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.